ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். வாங்க, இந்த வீடியோ பதிவில் ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் எழுதின 7 புத்தகங்கள் வந்து கிண்டில் வெர்ஷன் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த புத்தகங்கள் வாங்கி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் வந்து முதல் 3 புத்தகங்கள் ரொம்ப முக்கியமான புத்தகம். ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடருக்கு, ஒரு இன்வெஸ்டருக்கு, அது வந்து இந்த ஆட்டமா சூதாட்டமா அப்படிங்கிற புத்தகம். வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையே எப்படி ஸ்பெக்குலேட்டிவாக பண்ணுறது, ஒரு ட்ரேடிங்கவே வந்து எப்படி ஹைப்பர் ஸ்பெக்குலேட்டிவாக பண்ணுறது, ஈக்விட்டிங்கிற கேஷ் மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறது, எஃப்என்டோ அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸ் அந்த ஆப்ஷனில் எப்படி பண்ணுறது, கமோடிட்டி மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறது, கரன்சிங்கிற ஃபாரக்ஸ் அந்த ரூபி யூஎஸ்டி பேர் அதில் எப்படி பண்ணுறது, ஐபிஓ வந்துச்சுன்னா ஐபிஓவில் வந்து எப்படி நம்ம ஸ்பெக்கு ட்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கூட எப்படி நம்ம ஸ்பெக் ட்ரேடாக மாற்றுறது அப்படிங்கிறது வந்து அந்த புத்தகத்தில் சின்ன சின்ன கட்டுரைகளாக வந்து நிறைய எழுதி போட்டிருந்தேன். சின்ன புத்தகம், அது பரபரப்பாக விற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உடனே வாங்கி படிங்க. அடுத்த புத்தகம் வந்து பணம் விழும் மலர் வனம் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட புத்தகம் தான். ஸோ அந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு புத்தகம் வந்து மனமெல்லாம் பணம் அப்படிங்கிற வந்து மணி ஆட்டிடியூட் அஸ் வெல் அஸ் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது சம்மந்தப்பட்ட புத்தகம். இந்த 3 புத்தகத்தையும் ஒரு சேர சேர்ந்து அட்டஸ்டாச்சு நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் ட்ரேடிங்கை, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த 3 புத்தகங்கள் வந்து கதவை திற காசு வரட்டும் வால்யூம் 1, 2, 3 அந்த புத்தகம். இந்த கதவை திற காசு வரட்டும் அப்படிங்கிறது வந்து மணி ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் ஹெல்ப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு பண வளத்தை வந்து எப்படி நம்ம வந்து நாம் நமக்கு எப்படி உருவாக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான புத்தகம். அந்த புத்தகம் வந்து 3 வால்யூம். அந்த 3 வால்யூமே சேர்த்தாம்பில் வாங்கி படிங்க. ஒவ்வொரு புத்தகமே வந்து 100 ரூபீஸ் தான். ஸோ அதை அடுத்து வந்து வேறு சில புத்தகங்கள் இருக்குது. ஒரு ஜோதிடம் சம்மந்தமான புத்தகம். ஜோதிடம் புத்தகம் தான் ரொம்ப ஆச்சரியமாக ஷேர் மார்க்கெட் புத்தகத்தை விட ரொம்ப பரபரப்பாக வைத்துட்டு இருக்கு. அது என்ன காரணம் எனக்கும் தெரியல, எனக்கு ஜோதிடம் தெரியும். அந்த புத்தகம் வந்து கிரக வசிய ஜோதிடம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்கிற, அது பயங்கரமான சேல்ஸ் ஆகிட்ருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன் அப்படி ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அதையும் நீங்கள் ஆரம்பித்து வச்சுக்கோங்க, ஆரம்பிக்கலன்னா ஆரம்பித்து வச்சுக்கோங்க. வாங்க, இந்த வீடியோ பதிவில் போய் வந்து ஒரு என்ஹான்ஸ் பிராண்டட் போர்ட்ஃபோலியோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ போர்ட்ஃபோலியோங்கிறது என்னென்னா நத்திங் பட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணிட்டே வரீங்க. வாட்ச் பண்ணிட்டே வரும்போது அதை வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது, ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது, நல்ல லாபத்தில் இருக்குது அப்படின்னு அதை விற்றுட்டு ஒன்று அதையே திரும்ப விலையிறங்கும் போது கீழே ரீஇன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அல்லது வந்து அந்த ஷேரை தூக்கிட்டு வேறு ஷேரை வந்து உள்ளே கொண்டு வரலாம். இது சாதாரணமாக வந்து எல்லோருமே வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் முத ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடியவங்க இந்த ஷேரை வாங்குகிறேன், அந்த ஷேரை வாங்குகிறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு வாங்குகிறேன், இந்த பிராண்ட் நேம் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க இதை வாங்குகிறேன், இல்லை நியூஸ் இருக்குது இந்த மாதிரி நான் டிவியில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலே வந்து 4-5 ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. 4-6 ஸ்டாக் வாங்கினா பெட்டர். அதுக்கு மேலே வந்து வதவதன் வாங்கினா என்ன ஆகிட்டோம்னா, இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னாங்களுக்கு புரியும். இந்த பொங்கல் செய்வாங்களே பொங்கல், இந்த பொங்கலில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு முந்திரி பருப்பை கொஞ்சம் வறுத்து போடுவாங்க. ஒரு 7, 8, 10, 12 போடலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப கொளுத்த ஆளாக இருந்தால் ஒரு 15 முந்திரி பருப்பு போடலாம். ஒரு 1 கிலோ அரிசி போட்டோம்னா அப்படி போடாமல் ஒரு இவ்வளவு முந்திரி பருப்பை அள்ளி அள்ளி போட்டால் என்ன ஆகும்னா அந்த வந்து பொங்கல் இருக்காது, வந்து முந்திரி பருப்பு சுண்டல் அப்படின்னு மாறி போயிடும். அதுபோல் அதிக எண்ணிக்கையில் வந்து ஸ்டாக்ஸை வாங்கி வாங்கி வத 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 வதன்னு போட்டு வச்சோம்னா அது வந்து போர்ட்ஃபோலியோவாக இருக்காது, அது வந்து உங்களுடைய பணத்தை வந்து சிதறடித்த மாதிரி போயிடும். இதை வந்து பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. என்ன என்ன தப்பு எல்லோரும் செய்வாங்க, நான் புதுசாக இப்போ நான் சொல்கிறது வந்து புதுசாக மார்க்கெட் வரவங்களுக்காக, அனுபவம் உள்ளவங்களுக்கு இது தெரியும். என்ன செய்வாங்க அப்படின்னா 2 தப்பு பண்ணுவாங்க. ஒன்று, விலை குறைவான பங்கை வந்து வாங்கினோம்னா நிறைய எண்ணிக்கையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. விலை குறைவான பங்கு நிறைய குவான்டிட்டி வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 100 ரூபீஸில் போகக்கூடிய ஸ்டாக்கை வந்து ஒரு 100 ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலில் வந்து 20 ரூபீஸில் உள்ள போ ஸ்டாக்கை வந்து நிறைய வாங்கிக்கலாமே அப்படின்னு எனக்கு நிறைய வாங்கினா நிறைய லாபம் கிடைக்கும். அது தப்பு அப்படி கிடையாது. நான் ஒரு 5000 ரூபாய்க்கு போகக்கூடிய ஸ்டாக்கு ஒரே 2 ஸ்டாக்கை வாங்கினா கூட அது மேலே ஏறிச்சுன்னா இதில் 1000, அதில் 1000, 2000 உடனே கிடைச்சிடும். அந்த மாதிரி வாய்ப்பு இறங்கினாலும் இறங்கும், அது வேறு விஷயம். அது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன செய்வாங்கன்னு பார்த்தா, இந்த குறைவான விலையில் தானே வாங்குறமே அப்படின்ட்டு நிறைய அதே லெவலில் நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ 20 ரூபா ரேஞ்சில் கூடிய ஸ்டாக் அப்படின்னா அதிலே வந்து 10 கம்பெனி வாங்கி வைப்பாங்க. அது என்னாகன்னு பார்த்தா,
மோப்பட்டாக வாங்கி வைக்கிற மாதிரி, மோப்பட் ஒரு மோப்பட் வாங்கி ஓட்டினோம்னா டிவிஎஸ் ஃபிஃப்டிக்கு என்ன ரேஞ்ச் இருக்கும், என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும், 100cc தான் மோப்பட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் போகும். அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து கலந்து தான் வாங்கணும். சின்ன ஸ்டாக்கும் வாங்கணும், பெரிய ஸ்டாக்கும் வாங்கணும், இல்லை சின்ன ஸ்டாக்காக வாங்கினா தீமேட்டிக் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி போயிடும், பெரிய ஸ்டாக்காக வாங்கினா அது ப்ளூ சிப் ஃபண்டுன்னு போயிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது வந்து எது யாரும் நினச்சி பார்க்காது, இந்த மாதிரி செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டால் வந்து செய்யலாம், அது சரியான சந்தர்ப்பமாக இருக்கும்போது. எப்படின்னா ஒரு பிராண்டட் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறது, பிராண்டட் போர்ட்ஃபோலியோனா வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டை எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் பிராண்டோட நம்பிக்கையோடு அந்த பர்டிகுலர் பிராண்டு பொய் பொய்த்து போகாது, நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது. லைக் இப்போ வந்து என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டாட்டா, இப்போ டாட்டாங்கிற நேம் வந்து இட்ஸ் எ வெல் நோன், ஒரு நல்ல கம்பெனி, நல்ல லாபத்தில் போகக்கூடிய கம்பெனி, எக்ஸப்ட் இந்த டாட்டா கம்பெனி இது ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, டாடா டிடிஎம்எல், டிடிஎம்எல் மட்டும்தான் வந்து ரொம்ப சொதப்பலாக போன கம்பெனி. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா டாட்டாவோட எல்லா குரூப் கம்பெனி எல்லா கம்பெனியும் நல்லா இருக்குது. ஸோ அந்த அப்படி பார்க்கும்போது டாட்டாவை வச்சுட்டு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டாட்டா போர்ட்ஃபோலியோன்னு நீங்கள் டிசைன் பண்ணலாம். லைக் எப்படின்னா டாட்டா கம்யூனிகேஷன்ஸ் எடுத்து வைக்கிறது, டாட்டா மோட்டார்ஸ் எடுத்து வைக்கிறது. இப்போ இதில் கூட வந்து டாட்டாவோட சின்ன பங்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், இந்த டாட்டா ஸ்டீல் பிஎஸ்எல் லிமிட்டட்னு, அதை பூஷன் ஸ்டீலில் வந்து விலைக்கு வாங்கின போது டாட்டா ஸ்டீல் மாற்றின பிறகு அது மேலே ஏறிட்டு போகுது, ப்ரைஸ் வந்து 24 rupees அப்படின்னு சொன்னால் சொல்லும்போது 22 rupees கிட்ட இருந்துச்சு, இப்போ 24 rupees ரேஞ்சில் போகுது. இந்த ஒரு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சப்ஜெக்ட் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் லிமிட்டட் வந்து 36 rupees போகுது அப்படிங்கிறது என்னோடய சேஷலில் தெரியுது, கூட சீக்கிரம் அது போயிடும்னு நினைக்கிறேன். கம்மிங் பேக் டு த மெயின் சப்ஜெக்ட், இப்போ டாட்டா அப்படின்னு நினச்சி வச்சுக்கிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ எனக்கு டிசைன் பண்ண, டாட்டாவோட 4 stock அல்லது 6 stock. ஏன்னா இப்போ நீங்களே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணும்போது வந்து ஒரே செக்டாரில் வந்து ஸ்டாக் நான் எடுக்க சொல்ல மாட்டேன், ஒரே செக்டாரில் எடுக்காதுங்க, ஒரு அந்த செக்டருக்கு செட் பேக் இருந்துச்சுன்னா வந்து அந்த அதில் போட்ட முதலீடு வந்து வீணாக போக வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து டைவர்சிஃபைடாக இருக்கணும், எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே வருவேன். இப்போ டாட்டா அப்படின்னு ஒரு பிராண்ட் நேமை போட்டு டாட்டாக்கு கீழே வந்து பார்த்தோம்னா அவங்களே வந்து டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ தான் வச்சுருக்குறாங்க. அப்படியே இப்போ வந்து டாட்டா மோட்டார்ஸ் ஆட்டோமொபைல் செக்டரில், டாட்டா கம்யூனிகேஷனில் இருக்குது. ஸோ அதுமாதிரி டாட்டா கன்சியூமர் அதுவும் நல்லா போகக்கூடிய ஒரு ஸ்டாக், அதுவும் வந்து கன்சியூமர் அந்த எஃப்எம்சிஜி அந்த இதில் இருக்குது. அதேபோல் டாட்டா கெமிக்கல் அது ஒரு இதில் போகுது, டாட்டா காஃபி அது ஒரு இதில் போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து டாட்டா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி 4 stock அல்லது 6 stock, அதாவது 4 stockங்கிறது 4 company அல்லது 6 company நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. குவான்டிட்டி வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, எவ்வளோ பணம் மொத்தமாக உங்கள்கிட்ட இருக்கோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே அக்காமடேட் பண்ணுற மாதிரி 4 டாடா ஸ்டாக்கு இல்லை 6. இப்போ அடுத்து என்ன சந்தேகம் வந்துடும்னா, நம்ம ஆட்களுக்கு ரிலையன்ஸ் வாங்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும், ரிலையன்ஸ் வாங்கவே வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரிலையன்ஸோட நேம் வந்து ஏற்கனவே தெரியும், எப்படி உங்களுக்கு இருக்குன்றது தெரியும், ரிலையன்ஸோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் எப்படின்றது நீங்களே கதை கதையை சொல்லுவீங்க. ஸோ ரிலையன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மட்டும்தான் அப்படி மேலே இருக்குது, ஆனால் அதுவுமே வந்து ரொம்ப தடுமாற்றத்தில் போயிட்டுருக்கு. ஸோ அணிலோட குரூப் தான் நிறைய ரிலையன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அது எல்லாமே வந்து தர ரேட்டுக்கு போயிடுச்சு, அப்படியே பெண்ணி லெவலுக்கும் கீழே வந்து கிடக்குது, அதெல்லாம் வந்து தரிசாக போகக்கூடிய பங்கு. இப்போ ரிலையன்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து எடுத்துக்க வேண்டாம், டாட்டா வந்து ஒரு நல்ல நேமாக இருக்குது. அதுபோல் வந்து நீங்களே தேடி பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன நேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேமுக்கு கீழே ஒரு அம்பர்லா மாதிரி, அந்த நேம் ஒரு அம்பர்லா மாதிரி வச்சு அது கீழே வந்து ஒரு 4 stock இல்லை 6 stock வைக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு புதுமையான ஒரு ஐடியா. இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதில் உள்ளக்கூடிய அந்த ஆச்சரியம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒரு நல்லா போகக்கூடிய, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட கம்பெனி நடத்தக்கூடிய, நல்ல நிர்வாகம் இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் நேமு கீழே இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ பண்ணி நல்லாயிருக்கும். இப்போ டாட்டா அப்படின்னு சொன்னால் டாட்டாவில் வந்து செட்பேக் கிடையாது, டாட்டா நெகட்டிவிட்டி கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஒன்றே ஒன்று இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சைரஸ் மிஸ்ட்ரியும் டாட்டாவுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட்டு, அந்த சஃபோன்ஜி பலோன்ஜி இருக்குல்லையே அந்த சைரஸ் மிஸ்ட்ரி, அவங்களுக்கும் டாட்டாக்குள்ள டிஸ்பியூட்டு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு டியூ கோர்ஸ் சரியாக போயிடும். அதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா டாடா இஸ் அ பெஸ்ட் நேம் அப்படின்னு தான் சொல்லணும். டாடா மட்டும் நான் ஐம் நாட் ரெக்கமெண்டிங் டாடா, ஸோ ஐம் நாட் ரெக்கமெண்டிங் யூ டு ஃபாலோ திஸ் ஃபேஷன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்கள் மனசு கேட்டு நீங்கள் செய்யுங்க. இதுபோல் நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு விளையாட்டு மாதிரி, இல்லை நீங்கள் பணமே போடாமல் கூட கற்பனையாக ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கிற மாதிரி இதை ஒரு விளையாட்டை நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இது ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு புத்தி கொள்முதாகவும் இருக்கும். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்டேங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.